அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம். நார்மலா வந்து மிஷன்ல இருந்து ஒரு டைட்டில் கொடுத்துட்டு பேசுவாங்க. இப்போ இந்த வட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாளை, அதாவது இன்னைக்கு ஜூம் மீட்டிங்கில் திரு பகவத் ஐயா அவர்களுடன் உரையாட இருக்கிறோம். என்ன தலைப்பில் உரையாடலாம் என ஆலோசனை வழங்க வேண்டுகிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பினாங்க. நிறைய ரிப்ளை வந்தது. என்ன ரிப்ளை வந்தது பாருங்க, இங்க லிஸ்ட் இருக்கு. உணர்ச்சிகளை கையாள்வது எப்படி, மனிதன் வாழும் வழிமுறை. ஒருவர் ஞானம் பெற்று விட்டார் என்றால் அவரின் அடுத்த பரிமாணம் என்ன? குடும்பமா, சமுதாய சேவையா? How to overcome in daily life from fear, anger, desire, happy and sad. இது நிறைய பேர் அனுப்பி இருக்கிறது. மனிதனுக்கு ஞானம் ஏன் தேவைப்படுகிறது? அப்புறம் ஒரு க்வெஸ்சன் இங்கிலீஷ்ல இருக்கு, கொஞ்சம் படிக்கிறேன். வித் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆன்மீகம், ஹவு டு லீட் த டெய்லி ஸ்ட்ரகிளிங் லைஃப் இன் அ நார்மல் வே வித்தவுட் மென்டல் ஸ்ட்ரெஸ். எக்ஸாம்பிள், ஆல் ஆர் ஹேவிங் ஸ்ட்ரெஸ் இன் அ டிஃபரெண்ட் வேஸ் வைல் லீடிங் த டெய்லி லைஃப், ஒர்க் பிளேஸ், ஹோம், மணி அண்ட் சர்ச்சிங் ஹவு டு சால்வ் அண்ட் கம் அவுட். ஸோ இந்த மாதிரி பழைய, ஐ மீன் இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வந்த சஜஷன்ஸ் எல்லாம் சேர்த்து திருக்குறள் மாதிரி ஒரே லைன்ல வந்திருக்காங்க. அவங்க ஐயா அரைவ பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க. ஞானத்திற்கு பிறகு நமது வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னொரு தடவை படிக்கிறேன். ஞானத்திற்கு பிறகு நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற டைட்டில் இன்னைக்கு அரைவ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வச்சு ஐயா வந்து இந்த மாதிரி அரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல இப்ப வந்து எப்படி இருக்கும்னு ஐயா உங்ககிட்ட நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய கன்க்ளூஷன் நம்ம சொல்லிட்டு பிறகு டிஸ்கஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஐயா, இப்போ நான் லாஸ்ட் ரெண்டு மூணு ப்ரோக்ராம், அனுபவம், ஞானம், லிபரேஷன், இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப இன்டராக்டிவ் ப்ரோக்ராமா இருந்தது. வேற எங்கேயுமே இந்த மாதிரி ப்ரோக்ராம் கிடைக்காது. ஏதாவது தலைப்பு இருக்கு, கேள்வி இருக்கு, கேள்வியில இருந்து நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அதை வச்சு ஐயா வந்து ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதில் பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கலாம். வேணும் கேள்வி இன்னொரு தடவை ப்ரொஜெக்ட் பண்றேன். ஞானத்திற்கு பிறகு நமது வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த யாரெல்லாம் பங்கு பெறாங்கிற அந்த லிஸ்ட் வரல. ஐயா பார்த்திபன் வெல்லூர் வந்திருக்காங்க. He is the first batsman, opening batsman. Unmute பண்றேன். ஐயா பார்த்திபன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ ஞானத்திற்கு பிறகு நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஐயா. ஞானத்திற்கு பிறகு நமது வாழ்க்கை அந்த புரிதலோடு இருக்கும். அதை வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையோட சொல்லணும்னா ப்ரெசண்ட்ல இருப்போம், சொம குறைஞ்ச மாதிரி இருக்கும், கவலையை பற்றி கவலை இல்லாமல் இருக்கும், போராட்டம் இல்லாமல் இருக்கும், அகத்தில் நமக்கு கவனம் தேவையில்லை, அது நம்ம கையில இல்லை, புறத்தில் மட்டும்
கவனத்தை நம்ம கூட்டி செயல்படணும். நமக்கு எந்த பொறுப்பும் உள்ள கிடையாது, அது அது போக்குல வந்து செல்லும் அந்த பிரவாக நிலை அப்படின்றத புரிஞ்சுட்டும் போது இதெல்லாமே நம்ம ப்ரெசன்ட்ல இருப்போம். ப்ரெசன்ட்ல இருக்கிறதுக்கு உண்டான அந்த அந்த ப்ரெசன்ட்ல இருக்கிறதுக்கு உண்டான அந்த நிலை ஏற்படும். புறத்துல அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி அதை பற்றிய கவலை, அதை பத்திய போராட்டம், அது நம்மள வந்து சிந்தி அதாவது அந்த செயலை சிந்திக்க விடாம செயல்பட விடாம முடக்கிடும். இப்போ நமக்கு வந்து உள்ளோ அதை பத்தி கவலை இல்லை, கவலை கொஞ்சம் இருக்கு, பட் வந்து அதை பத்தி பெருசா அந்த கவலையை வந்து எடுத்துட்டு ஏன்னா நமக்கு வந்து அதை பத்தி நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் புறத்துல இப்ப அதை வந்து நம்ம எப்படி வந்து கையாளணும், அந்த புறத்துல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி கையாளணும், அது உதாரணத்துக்கு நீங்க சொன்ன கதையோட கூட சொல்லலாம். ஒரு 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 அலுவலர் ஒரு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துல வந்து செல்போன் ஒலிக்குது, அவங்க வந்து அதுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, அதுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை தேவையில்லை, இருந்தாலும் அவர் அதை பத்திய கவலையே வந்து மேல மேல போட்டு அவர் புறச்சூழ்நிலையை கையாள்றத விட்டுட்டு உள்ள தன்னை குழப்பிக்கினார். இப்போ ஜென்ரலா புரிதல் அப்படின்னு ஒண்ணு ஐயாவனுடைய புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இது நமக்கு வந்து இதை போட்டு குழப்பிக்க வேண்டிய வேலை இல்லை. அடுத்தது என்ன நம்ம செய்யணும், அதை எப்படி கையாளணும், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற அந்த செயல்ல நம்மளுடைய சக்தியை நம்ம அதுக்கு செயல்படுத்தும் போது அந்த செயல் வெற்றிகரமா முடியும். அந்த வெற்றி தோல்வியை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம அதுக்குண்டான செயலை செய்யறோம். அந்த செயலை செய்யறதுக்கு உண்டான அந்த சிந்தனை நமக்கு முழுக்க சக்தி உள்ளதா நமக்கு இருக்கு, குழப்பம் இல்லை. சரியா? ஓகே ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் ஆசிரியர் சித்தேஸ்வரன் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா அதாவதுங்க உங்களுடைய நம்ம சொல்லி கொடுத்த புரிதல் படிங்க, ஞானத்திற்கு பிறகு வந்துங்க கடந்த காலத்தை பற்றி கவலை வருவதில்லைங்க, எதிர்காலத்தை பற்றி அச்சமும் வர்றதில்லை, நிகழ்காலத்துல ஐயா சொன்ன மாதிரி நிகழ்காலத்துல வாழ்வதற்கு பழகி கொள்கிறோம். ஆனாலும் எந்த நிகழ்காலத்துல ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனைகள் அல்லது செயல்கள் கடமைகள்ல சில சமயங்கள்ல நமக்கு அகத்துல இன்பம் துன்பம் மகிழ்ச்சி வேதனை எல்லாம் வரத்தான் செய்யுதுங்க, ஆனா அதை எப்படி கையாளுறதுங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறோம். அதாவது ரைட், இது வரத்தான் செய்யும், நம்ம புரிதல் இருக்கிறனால இது வரத்தான் செய்யும், இதை நம்ம வந்து பெருசா அழட்டிக்க வேண்டியது இல்லை, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நம்ம கவலைப்பட்டாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை, அதனால அது பாட்டுக்கு போகட்டும்னு சொல்லி அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிற அந்த புறத்துல நம்ம செயல்படத்துக்கு நம்ம அறிவை கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அதுல வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் அதையும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அனுபவமா எடுத்துக்கிட்டு அதிலிருந்து மேல மேல முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளை புறத்துல அமைத்துக் கொள்வதற்காக இந்த புரிதல் நமக்கு மிக மிக எளிதாகவும் இருக்குது, ரொம்ப நம்மளை வழிநடத்தி செல்வதாகத்தான் நாங்க உணர்றோங்க ஐயா. அப்ப இந்த புரிதல் வந்து ஞானம் அடைந்த புரிதல் வந்து நமக்கு வாழ்க்கையில கடைசி வரையில் நமக்கு அது உதவி புரியுங்கிறது தான் நான் அனுபவத்துல உணர்றேங்க ஐயா. ஐயா உங்களுக்கு புரிதல் கிடைச்சிட்டுதா? கிடைச்சிருச்சுங்க ஐயா, கிடைச்சிருச்சுங்க ஐயா. ஞானம் அடைஞ்சிட்டீங்களா? நான் ஞானம் அடைந்தாச்சுங்க ஐயா, உங்களுடைய அருளால அன்பால. ஓகே, நான் செல்லாவில் இருக்க தடுமாறுறேன், புரிதல்லாம் ஓகே பண்ணிடுறாங்க, ஞானம் அடைஞ்சு வேண்டாமல் வந்து தடுமாறுறாங்க, ஞானமா? சரியா? ஓகே ஐயா, ஓகே, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சோ சித்தேஸ்வரன் ஐயா, உங்களை புத்தர் இனிமேல் சொல்லிக்கலாம். வாழ்க அப்படி இல்ல, சாதாரண மனித தொண்டர். நன்றி, மியூட் பண்றேன் உங்களை. நன்றி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு.
நெக்ஸ்ட் ரேவதி ஹரியரன் ஐ திங்க் ஃப்ரம் திருச்செங்கோடு அவங்க வந்திருக்காங்க அன்மியூட் பண்றேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து மனதுல உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தான் வருதுங்க ஐயா பட் வந்தாலும் கொஞ்சம் வெகு சீக்கிரத்திலேயே அதுல இருந்து அதை பத்தி நம்ம யோசிக்கிறோம் சரி இது இப்ப தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதுல இருந்து சீக்கிரமா வெளியில வர முடியுதுங்கய்யா அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே முன்னாடி பழைய நிலையில பாத்தீங்கன்னா அதுலயே போயிட்டு நிறைய மன போராட்டம் அதன் காரணமா ரொம்ப மன சோர்வாயிருங்கய்யா அப்புறமா நமக்கு நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும் ஐயா நிறைய நேரம் கொஞ்சம் வீணா போற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்டுக்காக சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes 10 minutes அது மாதிரி வேணா நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் மத்தபடி வந்து முழுமையா புற வேலையில சிறப்பா ஈடுபட முடியுதுங்கய்யா மன போராட்டம் முழுவதுமா நின்னுக்குங்க ஐயா மனம் விடுதலையோட இயங்குறத உணர முடியுதுங்க ஐயா சரி ஓகே சோ நன்றி ரேவதி அவர்களே நான் உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் இஸ் மைதீன் ஃப்ரம் சிங்கப்பூர் மைதீன் உங்களை அன்மீட் பண்றேன் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எனக்கு வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை வந்துருச்சு எப்படி சொல்றேன்னா ஒய்ஃபோட சண்டை போட்டா ஒரு வாரத்துக்கு அந்த சண்டை போவோம் ஆனா இப்ப வந்து அரை நேரத்துக்கு கூட சண்டை போக மாட்டேக்கு அந்த புரிதல் அந்த கோபம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பழச ரெஃபர் பண்ணாம இதுக்கு மாதிரி நீ இப்படி பண்ணிருக்க அப்படி பண்ணிருக்க அந்த மாதிரி ஒரு பேச்சு கூட வர்றது இல்லை பாஸ்ட பத்தி ஒரு செயலும் எனக்கு மைண்ட்ல வர்றது இல்லை அந்த டைத்துல சண்டை பிடிக்கும் போதோ ஏதோ பண்ணும் போதோ அது மாதிரி பிரசன்ட்ல இருக்க மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குது அது மாதிரி எந்த அனுபவத்தையும் என்னால பிடிக்க முடியல இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த அனுபவம் வேணும்னு சொல்லி நான் ரொம்ப பிடிப்பேன் இப்ப அந்த மாதிரி பிடிக்கிற எண்ணமே எனக்கு வர மாட்டேங்குது ஏதோ வந்தா வந்துட்டு போகுது போனா போகுது அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா போற மாதிரி எனக்கு ஃபீலிங் இப்ப உணர்ந்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி எங்க ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய அறியாத டென்ஷன் எல்லாம் ஏற்படுத்துவாங்க அவங்க நல்லதே பண்ண நினைச்சா கூட என்ன அறியாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் காரணம் என்ன பாத்தீங்கன்னா பழைய வெறுப்பு அந்த வெறுப்பு தான் காமிக்கும் ஆனா இப்ப வந்து அதுல கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு பழைய இதை வச்சு பழச ரெஃபர் பண்ணாம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கியா எனக்கு நிறைய மனசுல வந்து நிறைய ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது சரி ரொம்ப தேங்க்ஸ் ஐயா ஞானி வந்து வைஃபோட சண்டை போடுவாங்களா சண்டை போடலாம் ஆனா தேவைக்கு சண்டை போடலாம் இதுக்கு முன்னாடி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஞானி பிரேம்குமார் பேசுறேங்க ஐயா ஆக்சுவலா என்னங்க ஐயா நான் ஒரு 3 வருஷமாவே எனக்கு ஒரு நான் வந்து ஒரு என்லைட்மெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய ஊருங்களுக்கு நிறைய ஸ்டேட்டுங்களுக்கு எல்லாம் வந்து என்னோட ஒர்க் சம்பந்தமா போகும்போது அங்க இருக்கிற கோயில்கள் அங்க இருக்கிற கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஞானி ஆயிலாம் நானி ஆயிலாம் நினைச்சிட்டு இருந்தேங்க ஐயா இந்த லாக்டவுன் அப்ப உங்களுடைய இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எப்படின்னா நான் இப்ப கோயிலுக்கு போனா எனக்கு மன நிம்மதி இருக்கும் திருப்பி வீட்டுக்கு வந்தா நான் நார்மலா திருப்பி அதே பிரச்சனையில இருப்பேன் இப்ப எப்படின்னா என்னோட வீடுதான் எனக்கு கோயில் மாதிரி நான் எப்பயுமே வந்து காமா இருக்கிறேன் உள்ளாரே என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓகே லெட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளார ஒரு புத்துணர்ச்சி ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்குங்க இப்போ பிரச்சனையெல்லாம் அப்படியேதான் இருக்கு பட் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி வந்து எனக்கு இப்ப வந்த மாதிரி இருக்குங்க நன்றி பிரேம் உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் ஐயா சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க ஃப்ரம் ஆஸ்திரேலியா நிறைய டைம் ஆயிருந்தாலும் டெய்லி அவங்க வந்து எவ்வளவு சின்சியரா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்மியூட் பண்றேன் சதாசிவம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஒரு தீர்வு ஏற்பட்டதும் சைக்காலஜிக்கலில் எனர்ஜி வேஸ்ட் ஆகாது அந்த எனர்ஜியை புற வேலைகளுக்கு உபயோகிக்க முடியும் அதனால் புற வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும்
அவ்வளவுதான். சரி ஓகே. இப்போ ஐயா கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் உள்ளவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். வந்திருக்காங்க ஃபரிதா, அவங்க வந்திருக்காங்க. மேபி ஓகே, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க, அன்மியூட் பண்றேன் உங்களை. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வணக்கம் ஐயா, நான் தான் தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. அதாவது ஐயாவின் தெளிவுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, முதலாம் எதை செஞ்சாலும் யார்கிட்ட பேசினாலும் உள்ள மைண்ட் வாய்ஸ் மாதிரி நானே எனக்குள்ள பேசிட்டே இருப்பேன். அது ஒன் அவர் நான் யார்கிட்டயாவது பேசுனா அது அன்னைக்கு முழுவதும் அது பேசிக்கிட்டே இருக்கும் மனசு, நிறுத்த நான் ஸ்டாப் இல்லாம பேசிக்கிட்டே போகும். ஆனா ஐயாவின் தெளிவுக்கு அப்புறம் இதெல்லாம் பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அட்லீஸ்ட் அந்த எந்த வேலையை நம்ம செய்யறோமோ அதுல கான்பிடண்டா நம்ம செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கு ஞானங்க. நான் இந்த முத முதன்னு பேசுறேன். எனக்கு வந்து எப்படின்னா எந்த குழப்பமும் இல்லைங்க ஐயா. அன்றாட வாழ்க்கையில எந்த குழப்பம், நம்ம புறத்துலதான் நம்ம வேலை இருக்கு, அதை சரியா பண்ணணும் யா அப்படிங்கிற ஒரு தெளிவு, இந்த ஞான தெளிவுல எனக்கு கிடைச்சிருக்குதுங்க ஐயா இந்த ஒரு மாசத்துல. நன்றிங்க ஐயா. நன்றிமா. நன்றி நன்றி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறவங்க, ஐயாவிட்ட பேச விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம் எழுதியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு, வெளியே வந்த பிறகு எப்படி இருக்கும்னு ஐயா கேட்கிறாங்க. இப்ப பதில் நம்ம சொல்ல வேண்டிய டியூட்டி நமது. அதாவது இப்போ ஒரு காலத்துல வந்து ஞானம்னு சொல்லி சொன்னா ஒரு பிரம்மாண்டமானதாகவும் ஒரு மறைபொருளாகவும், அதை அடைகிறதுக்காகத்தான் எத்தனை விதமான ஆன்மீகமான முயற்சிகள் எல்லாமே அதை அடைகிறதுக்குத்தான்ங்கிற மாதிரி ஞானம் தான் வந்து ஒரு முடிவிடம். இதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, நீங்க எல்லா பயிற்சிகள் பண்ணாலும் பயிற்சி முயற்சியினுடைய விளைவா இந்த ஞானத்தை அடைஞ்சிடலாம். ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னு நம்ம வாழ்க்கையே ஆனந்தமாயிரும்ங்கிற மாதிரி நமக்கு சொன்னதுனால நம்ம எத்தனை விதமான ஆன்மீக பயிற்சி முயற்சிகள்ல நம்ம ஈடுபட்டு இருந்தோம். இப்போ நாம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஞானங்கிறதுதான் ஒரு ஒரு பேசிக்கா நம்ம ஒரு தெரிஞ்சிட வேண்டிய ஒரு இன்டலெக்சுவலான ஒரு கிளாரிபிகேஷன் தான். அதாவது சைக்கலாஜிக்கலா நமக்கு அடைகிறதுக்கு நிச்சயம் ஒரு நிலையுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னால என்னன்னு சொன்னா ஞானம் லிபரேஷன்ங்கிற பேர்ல சைக்கலாஜிக்கலா ஒரு நல்ல நிலையை நம்ம அடைஞ்சு நிரந்தரமா அந்த நிலையிலே நம்ம வசிச்சுட்டு இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருந்தோம். இப்ப அந்த கருத்தெல்லாம் இல்லை, அதெல்லாம் எல்லா அனுபவங்களும் வரும் போகுங்கிற மாதிரி அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். வந்ததுனால நம்ம அதைத்தான் நம்ம ஞானம் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி நம்ம பேரை கொடுக்குறோம். எல்லா ஞானிகளுமே இதைத்தான் வந்து கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய டீச்சிங்ஸ்ல வந்து இப்படி ஒரு சாதாரண விஷயம்ங்கிற மாதிரி அவங்க சொல்லாதபடி கடைசியில ஏதோ ஒரு வகையில அது ஒரு பிரம்மாண்டப்படுத்திட்டதுனால நாமும் எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து நாம இந்த பயணத்தை ஆன்மீக பயணம்னு சொல்லி என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன்ங்கிற பேர்ல எப்படி இல்லாமோ நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ நம்ம வந்து அது எளிமையானதுனால இப்போ நமக்கு வந்து வாழ்க்கையே நமக்கு ஒரு வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிருது. அப்போ நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அம்சத்தை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ஈஸியான மனநிலையில நம்ம எதிர்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து சிலவங்களுக்கு இந்த எடுத்தடுப்புல இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னு சொன்னாலே அதுவே ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். நம்ம எப்படி நம்ம ஒரு தியானங்கள் பண்றதுனால ஒரு நல்ல ஒரு மனநிலை கிடைக்குதோ அதே மாதிரி இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமே ஒரு நல்ல மனநிலை அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு நல்ல மன அனுபவம் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும்.
இப்ப நிறைய பேர் அதே மாதிரிதான் நம்ம இந்த நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற புக்ல கூட அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா சொல்லவங்க வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு ஒரு நல்ல மனநிறைவு கிடைச்சதுனால பிறகு அந்த மனநிறைவுமே கொஞ்ச நாள்ல போயிடும். ஏன்னா இது வந்து சகஜமான பிறகு அதுல ஒரு விசேஷமான தன்மை நமக்கு இருக்காது. அப்ப பழைய நம்ம அடைஞ்ச ஞானத்தை இழந்துட்டோமோ, ஏன்னா மனசு ரொம்ப நல்லா ரம்யமா இருந்தது, இப்ப இந்த ரம்யத்தை இழந்துட்டத பழைய இப்படி தரையிறங்கிட்டோமோ, ஆகாயத்துல பறந்து நாம தரையிறங்கிட்டோமேங்கிற மாதிரி ஒரு டவுட் அவங்க சிலவங்களுக்கு வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட சிலவங்கலாம் கேள்வி கேட்பாங்க, இப்படி முதல்ல நல்லா இருந்தேன், உங்க ஏதோ புரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருந்தேன், இப்ப அந்த இதுல இருந்து கீழே இறங்கிட்டனங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஆனா இது எல்லாமே கூட நம்ம ஞானம் அடைஞ்சதுனால, தெளிவு அடைஞ்சதுனால ஒரு மனோரம்யமான ஒரு அனுபவம் ஏற்பட்டுன்னா அந்த ரம்யமான சீக்கிரம் அது போயிடும். அது ஏன்னா அது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் தான். அதுவும் கூட நம்ம மன அனுபவங்கள்ல ஒண்ணுங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கிறோம். நம்ம அதை பத்தி மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம மனசுல வந்து எந்த அனுபவங்கள் ஏற்பட்டாலும், அது ஞானம் அடைஞ்சதுனால ஏற்பட்டாலும் சரி, அல்லது வேற ஏதாவது பயிற்சி முயற்சிகள்னால ஏற்பட்டாலும் சரி, எல்லா அனுபவங்களுமே அது தற்காலிகமா வந்துட்டு தற்காலிகமா போகக்கூடிய ஒண்ணுதான். அதனால அதை பத்தி நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது தேவையில்லை. நமக்கு அங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, நம்ம புரிஞ்சிட வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா, சைக்கலாஜிக்கலா நமக்கு எந்த ஸ்டாண்டுமே கிடையாது. சைக்கலாஜிக்கலா நம்ம எப்படி இருந்தாலும் ஓகே தான், நல்ல அனுபவங்கள் வந்தாலும் ஓகே தான், நல்ல அனுபவங்கள் வரலன்னாலும் ஓகே தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். இப்ப அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு ஒரு பாப்புலர் ஞானிகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, இவன் புத்தரை எடுத்துக்கிறோம், புத்தர் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா அவரு வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரு துறவுதான் மேற்கொள்றாரு. கடைசி வரைக்கும் அவரு வந்து அவர் உண்மையிலே அவர் அரசரா இருந்து அரசாட்சி புரிய வேண்டிய ஒருத்தர். ஆனா அவர் அதை வந்து அவர் எடுத்துக்கிடல, அவர் பழையபடி துறவியாவே கண்டினியூ பண்றாரு. அந்த ஒரு ஆன்மீக ஒரு அமைப்பைத்தான் அவரு வலுப்படுத்தி டெவலப் பண்றாரு. புத்தம் சங்கம் நீட்டு சொல்லி வச்சு அந்த சங்கத்துல உறுப்பினர்கள் சேர்க்கிற மாதிரி நிறைய சன்னியாசிகளை தான் உருவாக்குறாரு. அதே மாதிரி எல்லா ஞானிகளுக்கும் ரமணர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அவரும் ஒரு கடைசி வரைக்குமே கோணத்தை காய்ச்சிக்கிட்டு அப்படியே தனியா ஒரு சன்னியாசி வாழ்க்கையை தான் வாழ்றாரு, சன்னியாச தர்மத்தை தான் மெயின்டைன் பண்றாரு. இப்போ ஜேகே எல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னா, ஜேகே அதே மாதிரிதான் போயிடுறாரு. அதே மாதிரி இந்த குடும்பத்தோடு இருக்கிற ஞானிகள் எல்லாம் பாக்குறது ரொம்ப ரேரா, எங்கேயோ ஒரு தர தான் இருக்கும். அப்படிங்க ஒரு காமன் ஃபோல்க்ல நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா, ஞானத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஞானி வாழ்க்கைங்கிற மாதிரி, ஞானின்னு சொல்லி இப்படிதான் வாழ்வாருன்னு சொல்ற மாதிரி, ஒரு ஞான வாழ்க்கைன்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு நிலையைத்தான் மெயின்டைன் பண்றாங்க. ஒழிய உங்க உலக வாழ்க்கைக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருந்த மாதிரியே இல்லை. இப்போ நான் நம்முடைய அணுகுமுறையில என்னன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு பேசிக் ஐடியா, இது ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவல்ல தெரிஞ்சிட வேண்டிய ஒரு விஷயம். ஸ்கூல்ல படிச்சு கூட தெரிஞ்சுக்கிடலாம், எல்லாருமே இது தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஏன்னா உண்மையிலே பார்க்க போனான்னு சொன்னா, ஜேகேயோ யாரோ சொன்னது எனக்கு இப்ப மறதியா இருக்கு, அதாவது ஞானம் அடைஞ்ச பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்னு சொல்லுவார். அப்ப நான் எல்லாம் நினைக்கிறது என்ன, ஞானமே அடையிலே இப்ப என்னைக்குதான் நம்ம வாழ்க்கை தெரியலையேங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஆழமே இருந்துகிட்டே இருந்தது. பார்த்தான்னு சொன்னா உண்மைதான், உண்மையிலே ஞானத்துக்கு அப்புறம்தான் உண்மையான வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அப்ப உண்மையான வாழ்க்கைன்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னா, அது நம்ம உலகியல் வாழ்க்கை தான். உலகியல் வாழ்க்கையிலேயே ஒரு நம்ம குடும்பத்தோட வாழ்றது அப்படி எல்லாம் இருக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்ப நிறைய வருஷம் இல்லாமல் கூட சன்னியாசியா வாழணும்னு கூட சொல்லவங்க டிசைட் பண்றாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட கூட நான் அட்வைஸ் பண்றேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, ஒரு குடும்பத்தோட வாழுங்க, ஒரு தொழில் பண்ணுங்க, இந்த மாதிரிதான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது. அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, இது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இருந்து ஞானத்தை நம்ம பிரிக்க முடியாது. ஞானையாவே இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யறதுதான் நமக்கு சரியான வாழ்க்கை. அப்ப நாம வந்து பல விதமா, இப்ப சொல்ல போனா, இப்ப ரமணருக்கோ புத்தருக்கோ பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒண்ணும் பெரிய அளவுல ஒண்ணும் அவங்களுக்கு சோதனைகள் இதுவெல்லாம் நிறைய வராது. அதனால அவங்களுக்கு மன அழுத்தங்களும் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கும் பொழுது அது வந்து நமக்கு மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து அந்த சூழ்நிலையை மீட் பண்றதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அதனால நம்ம மனம் வந்து பல விதமான
இந்த துன்ப அனுபவங்களுக்கு உட்படக்கூடிய சான்சஸ் வந்து உலகியல் வாழ்க்கையில ஈடுபடும் போதுதான் இருக்கு. இப்படி உலகியல் வாழ்க்கையில இருந்து வித்ரா பண்ணி நம்ம எங்கேயோ வாழ்ந்து மறைகிறதுங்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் உலகியல் இதுகளில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அவங்கள அணுகாததுனால அவங்களுக்கு மனசுல வந்து ஒரு ரம்யமான சூழ்நிலையை கூட அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இப்ப நம்ம சொல்றதுல வந்து நிறைய வாழ்க்கை வந்து ஒரு மேடு பள்ளங்கள் உள்ள வாழ்க்கையை நம்ம சந்திக்கிறோம். அப்போ அதனுடைய தாக்கம் நம்முடைய மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்காக ஏதோ வகையான ஒரு தாக்கம் நமக்கு ஏற்படும் பொழுது நமக்கு மனசுமே வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுல நாம புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன சொல்லிச்சோம்னா மன அனுபவங்கள் வந்து தோன்றி மறையக்கூடியதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால மன அனுபவங்களை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா நினைக்கிறது இல்லை. அப்போ புறச்சூழ்நிலைகளை எதிர்கொள்றதுக்கு வேண்டிய எனர்ஜியா தான் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டோம். ஒழிய இந்த மன அனுபவங்களை டீல் பண்ணி நம்மள நல்லா வச்சுக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இல்லாம புறச்சூழ்நிலையை தான் நம்ம எதிர்கொள்ளணும் பொழுது நம்ம என்ன செய்யணுங்கிறதுல தான் கவனம் இருக்க ஒழிய என்ன அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்குங்கிறதுல நம்ம கவனம் போயிருது. அதுல நமக்கு வேண்டியதில்லைன்னு விட்டுறோம். அப்ப நம்ம கவனம் வந்து என்ன அனுபவிக்கிறோங்கிறத விட்டுட்டு என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யறதுக்கு நம்ம கையில இருக்கு, நம்ம எதை எப்படி மீட் பண்ணணும், செயல் மூலமா எப்படி நம்ம இது அணுகிறதுங்கிற மாதிரி செயல் ரீதியான அணுகுமுறையில தான் நம்மளுடைய கவனம் போயிருது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு போராட்டமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட நீங்க சைக்கலாஜிக்கலா எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிட்டதுனால நீங்க சைக்கலாஜிக்கலா நல்லா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நல்லா இருக்கிற மாதிரி தான். புறத்துல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து புறத்தை புறக்கணிக்கு சொல்லல, புறத்தை நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு தான் சொல்றோம். புறத்தை எடுத்துக்கிடணும்னு சொல்லும் போது அங்க நிறைய ஆயிரம் மேடுகூடங்கள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசுல இதாகும் பொழுது அதை நம்ம மனசு அனுபவங்களை நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு ஒரு அனுபவங்கள்ல என்ன செய்யணும்ங்கிறதுல மட்டும்தான் நம்ம இது பண்றோம். இப்ப சிலவங்க கூட நம்ம கேள்விகள்ல கூட சிலவங்களுக்கு ஒரு பய உணர்வு இந்த மாதிரி ஒரு துயரமான உணர்வு இதுகள்லாம் எப்படி எதிர்கொள்றதுங்கிற மாதிரி கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லிச்சோம்னா பயம்ங்கிறது எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி தான். இந்த ஃபியூச்சரை பத்தி நம்ம இமேஜின் பண்ணி தேவையில்லாத இமேஜினேஷனை நம்ம பண்ணோம்னு சொல்லி சொன்னா அது சில இதுகளை நமக்கு ஒரு பய உணர்வை கிரியேட் பண்ணத்தான். ஏன்னா உண்மையிலே ஆக்சுவலான பிரச்சனையா இருந்ததுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறதுங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வந்துடும். அப்போ நம்ம செயலில் இறங்கும் பொழுது அந்த பயத்தினுடைய இதே ஒரு ஒரு எனர்ஜியாக தான் மாறிடும். நம்ம செய்கிற செயலுக்கான எனர்ஜியாக மாறிடும். அப்போ சும்மா சம்மந்தே சம்மந்தங்களாவது கூட புறத்துல வேலையே இருக்காது. தேவையில்லாத பயங்கள் நமக்கு வரும்பொழுது நம்ம மனசே வந்து ஏதோ ஃபியூச்சரை பற்றி ஏதாவது சில பயங்களை காட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு தேவையில்லாத பயம் தான் அங்கே கிரியேட் ஆகுது. இப்போ அந்த மாதிரி நிலையில என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அனுபவம் அனுபவிப்போம்ங்கிற மாதிரி இந்த அனுபவிப்போம் நம்ம சார்ந்துருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொன்னா சில டெக்னிக் தான். இப்ப எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகள் யோகா எல்லாம் பண்றது வந்து சில டெக்னிக்குகளை கொடுக்குறாங்க. அந்த டெக்னிக்குகள்லாம் என்னன்னு சொல்லி இந்த மாதிரி சில ஒரு நம்ம அங்க செய்யறது ஒண்ணுமே இல்லை, புறத்துலயும் ஒண்ணும் இல்லை, அகத்துல மட்டும் தேவையில்லாத குழப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு, நம்மளை வந்து தேவையில்லாத எமோஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி சில டெக்னிக்கல் கூட ஃபாலோ பண்ணி அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நினைச்சிக்கலாம். வச்சுக்கணும் டெம்பரரியா நீங்க அதுல இருந்து விடுபட்டுருமா விடுபட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னா அது நம்மளை ஏதோ ஒரு வகையில முடக்கி போட்டோம். அந்த தேவையில்லாத முடக்கங்களை நீக்கிறதுக்காக சில அந்த மாதிரி சில டெக்னிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கிடலாம். இப்போ அந்த காலத்துல என்னன்னு சொன்னா எல்லா அனுஷ்டானங்களும் பண்ணிதான் ஞானம் அடைகிறதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப நாம என்ன சொல்லணும்னா நீங்க ஞானம் அடைஞ்ச பிறகு சில அனுஷ்டானங்களை பண்ணிக்கிடலாம். அது என்னன்னா உங்களை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக. அது என்னன்னு சொன்னா இந்த ஃபியூச்சரை பற்றிய ஒரு எண்ணங்கள் ஒரு தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும்பொழுது அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு ஏன்னா பிசிக்கலாங்க ஒன்றும் சீராக ஒன்றும் ஸ்கோப்பே இல்லாத நிலையா இருக்கும். சும்மா தேவையில்லாத ஃபியூச்சரை பற்றிய எண்ணங்கள் வந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னா அப்ப அந்த நிலையில வந்து உங்களுக்கு சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சில டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்திக்கிடலாம். மொத்தத்துல என்னன்னு அகத்தை பொறுத்தவரை இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அதான் எப்படி இருந்தாலும் ஓகே தன்னாலே சரியாயிரும், நம்மளை ஒரு நல்ல நல்ல வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது வந்து ஒரு சராசரி வாழ்க்கைக்கு அது இது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே போதும். அப்ப நம்ம கவனம் வந்து என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் இருந்தா போதும்.
சில எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்லதான் தேவையில்லாத ஃபியூச்சரை பற்றிய பயங்கள் வந்து நம்மளை கொஞ்சம் சஃபர் பண்ண வச்சுதுன்னு அந்த நேரத்தில் சில டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி நீங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகலாம். இப்ப நம்ம ஒரு பிரீஃபா ஒரு ஐடியா கொடுத்துருக்குறோம். இது நமக்கு நம்ம கேள்விகளுக்கெல்லாம் இது மீட் ஆகுதா மீட் ஆகலையாங்கிறத ஏதாவது கேள்வி பதிலாம் நம்ம பார்க்கலாம். இப்ப ஐயாவோட டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்றேன். ஓ ராஜேந்திரன், நீங்க திரும்பி பேச விரும்புறீங்க. ஓகே குட், அன்மியூட் பண்றேன். நீங்களும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ராஜேந்திரன் தானே உங்க பேரு? ஆமாங்க ஆமாங்க. வணக்கம் ஐயா, திருச்சூர்ல இருந்து பேசுறேன். உங்ககிட்ட பேசுறேங்க ஐயா. சரியா, இப்போ எனக்கு புரிதல் கிடைச்சி நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டுங்களா ஐயா? இப்போ இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோவப்படுங்க ஐயா, வீட்டில் சண்டையாக இருக்குங்க ஐயா. இப்போல்லாம் வந்து கோவம் வந்தாலும் கோவம் அப்படியே போயிருந்தீங்க, எதுவும் எடுத்துக்கிறதே இல்லைங்க. நமக்கு உள்ள வேலையே இல்லை, வெளியில் மட்டும்தான் வேலையுன்னு புரிஞ்சிடுச்சுங்க இல்லையா? இப்போ வாழ்க்கையே நல்லா சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. இது என்னங்க பண்றீங்க? மீட்டிங் இப்போதான் ஒரு வாரமாக தான் அட்டன் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்ல தாங்க பார்த்தேன். எனக்கு ஞானம் வேணும்னா எங்கேயுமே போய் பார்த்ததில்லை, விருப்பம் இல்லைங்க. யூடியூப்ல விளையாட்டு போல பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார் ஐயா. இப்போ வார்த்தைகளை கேட்க ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை கேட்கவும் எனக்கு இந்த இப்போ புரிதல் கிடைச்சிருச்சு என்னன்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. எனக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. முதலையே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பேன், இப்ப ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. நமக்கு வேலையே வெளியில தான், உள்ள வேலையே இல்ல அப்படின்னு அதிகமா செஞ்சிருக்கேன். நமக்கு உள்ள வேலையிலு சொல்லிட்டீங்க, அதை தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்தமே இது தெரியாது அப்படின்ட்டு வீட்டுல தினம் தினம் சண்டையா தாங்க ஐயா இருக்கும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுருவேன். போய் கோவம் வருது ஐயா, கோவம் வந்தாலும் நான் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க. வீட்லயே எல்லாம் பாராட்டுறாங்க, எல்லாம் எப்படி இப்படி மாறினீனே தெரியல அப்படின்னு. சந்தோஷம் ஐயா. நன்றி ராஜேந்திரன். அவங்க கிட்ட சொல்லலாம் ஐயா மீட்டிங் அட்டன் பண்ணதுனால அந்த மாதிரி ஆச்சுன்னு தைரியமா சொல்லலாம். சரிங்க, அவங்கள மீட் பண்றேன். ஐயா பார்த்திபன் வெள்ளூர் அன்மீட் பண்றேன், வாங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்போ நீங்க கொடுத்த இந்த தெளிவு நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. இப்போ அதை சார்ந்து வந்து இப்ப வந்து நமக்கு உள்ள இருக்கிற நம்மளை எழுத்து நம்ம வந்து அந்த போராடுற அந்த குணம் வந்து இப்ப இல்லை. அது அந்த புரிதல் வந்ததுனால நமக்குள்ளாரே ஒரு போராட்டம் இருந்தது, இப்ப வந்து அந்த போராட்டம் இல்லை. ஆனா நிறைய பேர் அதாவது ஜென்ரலாவே இப்ப நீங்க சொல்லும் போது கூட இந்த புரிதல் இந்த இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா, இது மட்டும்தான அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து இது இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க. இந்த புரிஞ்சிடுச்சு ஞானம் ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அதை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, இதை வந்து நமக்கு ஏதோ ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மனசாவும் பல பேருடைய எண்ணங்கள் இருக்கு. நீங்களே உங்களுடைய அந்த புத்தகங்கள்ல சொல்லும் போதும் பழைய பல இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளும் நீங்களும் உதாரணத்துக்கு கொடுக்கும் போதும் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் ஒரு ஞான தெளிவை கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு இந்த மந்திரவாதி கதை கூட சொல்லியிருந்தீங்க. இந்த மந்திரவாதி கிட்ட வந்து போயிட்டு அவர் எனக்கு வந்து அதை சொல்லிக் கொடுன்னு வந்து கேட்கிறாரு. அது சொல்லிக் கொடுன்னு கேட்கும் போது வந்து அந்த மந்திரவாதி இவருடைய தொந்தரவு பலகாலமான தொந்தரவு தாங்க முடியாம
அவர் வந்து தொலைஞ்சு போ அப்படின்றாரு. அவர் அந்த நம்பிக்கையில போயிட்டு வந்து அதையே வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு கதை கூட சொல்லியிருந்தீங்க. அந்த நம்பிக்கை, அந்த அந்த நம்பிக்கைய பெறதுக்காகவே பழங்காலத்துல அந்த காட்டினாங்களா, ஒரு 15 வருஷம் ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சீடர் வந்து அவர் சொல்ற வேலையை செஞ்சுட்டு அவர் ஒரு நாள் வந்து ஒரு இதுதான் உனக்கு மட்டும் சொல்ற, நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒண்ணு 15 வருஷத்தினுடைய 30 வருஷத்தினுடைய நமக்கு வந்து ஒரு விடைய ஒரு குரு கொடுத்துருக்காருன்னு டக்குன்னு புடிச்சுக்கிறாங்க. நம்ம ஈஸியா கொடுக்கறதுனால இதை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அதை லேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஐயா இல்ல, அதாவது லேட் பண்ணியாவது கொடுக்கறாங்க. சந்தர்ப்பத்திலுமே என்ன சொல்ல போனா சொன்னா நிறைய இருக்கு வந்து அவங்க எப்படி அடைஞ்சோன்னு தெரியாமலே அடைஞ்சிருக்காங்க. அதனால அவங்க அடைஞ்சதை பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா அவங்க அனலைஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த கன்க்ளூஷன் வந்திருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு நாம வந்தது எப்படிங்கறதுல அவங்க ரொம்ப ஒன்னும் இது பண்ணல. செல்லவங்க வந்து என்ன அவங்களும் எதெல்லாம பயிற்சி முயற்சிகள் பண்ணதுனால அந்த பயிற்சியினுடைய வந்திருக்கவே அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்துடுறாங்க. கொடுத்தனால அவங்களுக்கு வந்து ஒரு சொல்ல போனா அந்த விஷயத்தை புரிஞ்சது கரெக்டா, எல்லா ஞானிகளுமே சரியா தான் புரிஞ்சிருக்கிறாங்க. அது அடுத்தவங்களுக்கு சொல்ற விளைவா கொஞ்சம் தடுமாறிடுறாங்க. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு சொல்ல தெரியாம விடுபட்டதுனால நமக்கு என்ன சொன்னா இதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு தருவாங்க, அவங்க இதே அடைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாத்துட்டையுமே நம்ம எந்த ஞானிகளோட தொடர்பு வச்சாலும் அவங்க எதையோ ஒண்ணு நாம் அடையாத ஏதோ ஒண்ணு அடைஞ்சிருக்கிறாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. எனக்கும் அதே மாதிரிதான் இருந்தது. பட் இருந்தாலும் அடைஞ்சது கூட பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவுதானாங்கிற மாதிரி நமக்கே தெரிஞ்சது. அப்போ அதனுடைய சயின்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடும் பொழுது உண்மையிலே இது எளிமையாதான் இருக்குது. ஆனா இவ்வளவு எளிமையா இருக்கிறதுனால ரெண்டாவது நமக்கு என்ன அந்த அளவுக்கு மற்ற ஞானிகள் அளவுக்கு எல்லாம் பாப்புராட்சி எல்லாம் கிடையாது. ஜேகே அளவுக்கோ புத்தர் அளவுக்கோ ரமணர் அளவுக்கு எல்லாம் நமக்கு பாப்புலாரிட்டி இல்லை. அதனால என்னன்னு சொல்லி சொன்னா நாம சொல்றது அவங்களுக்கு ஏதோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் மாற்று மாதிரி கூட சிலவங்க எடுத்துக்கிடலாம், ஞானத்தின் ஞானங்கிற அளவுக்கு கூட எடுக்காம இருக்கலாம். அதனால ஏதோ ஒரு இது. ஆனா அதே நேரத்துல இதை அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிலீஃப் கிடைக்குது. ஆனா அந்த ரிலீஃப் ஞானம்னுட்டு அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அதுவும் அது நியாயமா தான் இருக்கு. அது வந்து நம்ம யாரையுமே குறைச்சிட முடியாது. ஏன்னா அவங்க வந்த பாதை அப்படி, பயிற்சி பண்ற பாதை அப்படி, மற்ற ஞானிகள் கொடுத்த விளக்கமும் அப்படி. அதனால எல்லாம் வந்து கோயின்சைட் ஆகிறதுனால அவங்க அனுபவம் அப்படித்தான் இருக்கு, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படித்தான் இருக்கு, அதுலயும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஞானத்துல வந்து நாமளும் என்னங்க ஞானங்கிறது ஒரு பிரம்மாண்டமா ஒண்ணு இல்லைன்னு தான் நாமும் சொல்லிடுறோம். அது சாதாரண விஷயம் தான் சொல்லிடுறோம். ஆனா மற்ற ஞானி எல்லாம் ஞானம் தான் பிரமாண்டம்னுட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது எதோ வகையில ஒரு காம்படிஷன் ஏற்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் நியாயமானதுதான், நியாயமான காம்படிஷன் தான். பட் இருந்தாலும் நாம தான் சாமர்த்தியமா அதுல இருந்து நம்ம விலகி வரணும். அதே மாதிரியே இப்போ இன்னொரு இப்ப நீங்க எங்களை மாதிரி நபர்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க அழுத்தமா கொடுத்துருக்கீங்க என்னன்னா இதுக்கு ஒரு முடிச்சு போட்டுடணும், இது நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு முடிச்சு போடணும். ஒண்ணு புத்தர் இயேசு கிறிஸ்தர் யாரா இருந்தாலே அவங்க பெற்ற ஞானம் தான் நம்மளும் அடைஞ்சிருக்கோம். அவங்க பிரபலம் அடைஞ்சதுனால அவங்க பெரிய ஆளு, அவங்களுக்கு எதுதோ பல விதமான சக்திகள் இருக்கு, நமக்கு வந்து நம்ம ஒரு சாதாரண மனுஷன்ற அந்த நம்பிக்கையை தூக்கி போட்டு நம்மளும் அதே சக நிலையில தான் இருக்கும், அதே புரிதல் தான் நமக்கும் இருக்குன்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து முழுசு அந்த எனக்கு அதனுடைய ஆழம் புரியுது. ஏன்னா இதுக்காக நான் வந்து அந்த போராட்டம் பல காலமா இருந்ததுனால பலவிதமான புத்தகங்கள் பலவிதமான வழிகள்ல தேடினதுனால இதுதான் நம்ம தேடுறோம். பட் இது இப்ப ஜேகே வந்து பல ஆங்கிள் படிச்சாலையும் இன்னும் அதை படிக்கணும், ஏதாவது ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஸ்டக் ஆகும். இப்போ அத ஜேகே ஐயாவது படிக்கிறோம், உங்களுதையும் ஒப்பிட்டு படிக்கும் போது கூட இது நமது வந்து ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா சொல்ல வேண்டியதை இன் ஃப்ரண்ட்ல அப்படியே முழுசா வந்து சொல்லிடுறீங்க. அது வந்து கொஞ்சம்
புரியாத இளைமறை காய்மறை அப்படி எல்லாரும் சொன்னதை விட கொஞ்சம் ஜே கே வந்து தெளிவா சொன்னாரு. ஆனாலையும் அது இவ்வளவு எளிமையா இல்லை. இந்த எளிமை மக்களுக்கு வந்து இதுதான் முடிவு, இதுதான் ஒரு சாமானியனுக்கு இதுவே வந்து அவனுடைய வாழ்வியலுக்கு வாழ்க்கை கவலை இல்லாம வாழ்வதற்கு போதுமானதா இருக்கு. ஆனா ஒரு அடுத்த நிலை எடுக்கிறவங்களுக்கு நீங்க கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரம், மிகப்பெரிய இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு குரு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரம். அத முழுசா இதுதான் ஞானம், இந்த ஞானத்துக்கு பிறகு நம்ம வந்து அடைய வேண்டிய நிலையை இதுக்குள்ளார வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பெறணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இதுக்கு ஒரு முடிச்சு ஸ்ட்ராங்கா போடணும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் அழுத்தமா சொன்னா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேங்க ஐயா. மற்ற ஞானிகளை கண்டு பயப்பட கூடாது. அவங்க பயமுறுத்தினாலும் நாம் அடைஞ்சது ஞானம் தான். அவங்கதான் தப்பா சொல்லியிருக்கிறாங்க, நாம புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தான். அதனால நம்ம தேவையில்லாம புலம்பெறக்கூடாதுங்கிறதுல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாம உறுதியா இருக்கணும். உறுதியா இருந்தீங்கன்னா இப்படி நம்ம ஞானத்தை பத்தி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஞானங்கிற சப்ஜெக்டே நம்ம கீழே போட்டுடலாம். அதுக்கப்புறம் முறை வாழ்க்கை மட்டும்தான் சொல்ல போனோம்னா, ஞானிங்கிற வாழ்க்கையோட முடிச்சுட்டு சராசரி மனிதனா மாறி வேண்டியதுதான். ஞானம் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கணும்னாலே ஃப்ரண்ட்ல வந்து நம்ம சராசரி மனிதன்ங்கிற அம்சம் தான் நமக்கு இருக்கணும். அங்க வந்து நீங்க ஏன்னா எல்லாரையும் மாதிரிதான் நம்ம என்ன அந்த காலத்துல வந்து யாரோ ஒருத்தர் ஞானம் அடைகிறதுங்கிறது அந்த கோடியில ஒருத்தர் தான் ஞானம் அடைகிறாருங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப அவரு ஞானம் அடைஞ்சதே ஒரு பெரிய ஒரு ரிகார்டு கொடுக்கக்கூடிய அளவுல ஒரு பெரிய அளவுல கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும் பொழுது, இப்போ ஒரு இப்ப நீங்க வந்து ஞானம் அடைஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு கோடியில ஒருத்தர் நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருமே தூக்கிய ஞானின்னுட்டு கொண்டாடுவாங்க. எல்லாருமே ஞானி, உங்க பக்கத்து வீட்டுக்காரரும் ஞானி, அடுத்த வீட்டு ஊர் முழுசுமே ஞானி ஆயிட்டாங்கன்னு சொன்னா யாரும் யாரையும் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே தான் ஞானி ஆயிடுறாங்க. இப்ப நாம சொல்ற கான்செப்ட் படி வந்து ஞானம் அடைகிறதுங்கிறது நம்முடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையானது. நீங்க ஞானம் அடைஞ்ச பிறகுதான் மற்ற வாழ்க்கையை நீங்க பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஞானங்கிறது ஒரு மேட்டரே கிடையாதுங்கிற மாதிரி ஆகும்பொழுது அந்த ஒரு நிலைக்கு வந்துடும். அவ்வளவுதான். நம்ம அது வந்து கன்ஃபர்மேஷன்ங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். அது நம்ம என்ன சொன்னா நீங்க தான் உங்களுக்கு நீங்களே தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். நாங்க என்னதான் சொன்னாலும் அது இவ்வளவு இதுல குழப்பில கூட செய்யும் பொழுது நீ இப்படி அடையணும் அப்படி அடையணும், ஏன்னா அந்த மாதிரி இல்லையோ இந்த மாதிரி இல்லையோங்கிற மாதிரி அப்படி குழப்பிடக்கூடாது. அடைய வேண்டியது இல்லைங்கிறதுல ஏன்னா இங்க வந்து எந்த நிலையுமே அடைய வேண்டியது இல்லை, எதையுமே அடைய வேண்டியது இல்லைங்கிறதுல நாம ஒரு தெளிவாயிடணும். அவ்வளவுதான். அப்போ இந்த தெளிவு எல்லாருக்குமே கிடைக்குது. இருந்தாலும் மற்ற ஞானிகள் கொஞ்சம் பயமுறுத்துறாங்க. பயமுறுத்துறதுனால இதோட மேல ஏதோ ஒண்ணு இருக்குமோன்ற மாதிரி ஒரு டவுட் இருந்ததுன்னு சொன்னா பழையபடி இதாயிரும். இப்ப சில நேரங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா டே டு டே லைஃப்ல சில ப்ராப்ளங்கள் வரும். நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகுமே ஞானிக்கு இந்த பிரச்சனை வரலாமா, ஞானிக்கு இந்த ப்ராப்ளம் வரலாமான்னு ஒரு கேள்வி வந்ததுன்னு சொன்னா அது நம்ம முடிச்சுக்கிடணும். அதுக்குதான் வரும். ஒரு சராசரி மனிதன் தான் நாம வந்து, ஒரு சித்திரமான நபர் கிடையாது, ஒரு சராசரி மனிதன் தான். ஞானம்ங்கிறது நம்முடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். அது அப்படிதான் இருக்கும். ஒரு அஸ்தாரமா அதை வச்சுக்கிட்டு கட்டடங்களை நாம நம்ம சொந்த முயற்சியில தான் நம்ம கட்டடங்களை வைக்கணும். பேசிக் ஸ்ட்ரக்சர் அதுதான். நீட்டு முடிச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அந்த காலத்துல உள்ள ஞானிகள் வந்து பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்காது. இப்ப நாம அப்படிலாம், நாம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா நாம தொழில நம்ம தான் பார்க்கணும். நம்ம ஞானி ஆயிட்டாங்க தொழிலாக நமக்கு வேலை வேற யாரோ பார்ப்பாங்கன்னு எடுக்க முடியாது. அப்ப நம்ம நாம தான் எல்லாத்தையும் போது அதுல உள்ள பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்னதான் சூழ்நிலையில எப்படிதான் அனுபவங்கள் நமக்கு வந்தாலும் ரைட் ஆஃப் தட் நாம ஞானிதான்ங்கிறதுல நம்ம முடிச்சுக்கிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதனால அந்த ஃபைலை திருப்பி திருப்பி ஓப்பன் பண்ணாம இருக்கிறது தான் இன்ஃபர்மேஷன்.
மற்ற ஞானிகள்லாம் நம்ம கொஞ்சம் தேவையில்லாம திட்டணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஈஸியா கிடைக்கும், ஆனா அதனால தேவையில்லாத பிரச்சனைகளும் கிடைக்கும். ரெண்டாவது சிலவங்களுக்கு வந்து சில ஞானிகள் மேல சில அபிமானங்கள் வச்சிருப்பாங்க, அந்த அபிமானம் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த திட்டுறதுதான் ஒரு வழியை ஏற்படுத்தும் வழிய நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க என்கரேஜ் பண்ணாது. ஆனா அதே நேரத்துல இப்ப சொல்ல போனா மற்ற ஞானிகள கொஞ்சம் திட்டுறது கூட தேவைதான், ஆனா நம்ம அந்த வேலை நம்ம எடுக்கல. ஐயா அதே மாதிரி இப்போ வாழும் இதுல வந்து நிறைய ஞானிகள் வந்து புத்தர் எல்லாருமே வந்து வாழ்வியலுக்கு வரல, அதுல வாழ்வியலோட இருந்தவர் ஜனகர் இருந்தார் இல்லைங்க ஐயா? ஆமா, இப்ப ஜனகர் இருந்தார் இல்லையா? அவரு நிறைய அவருடைய அவருக்கு ஏதாவது உபதேசங்கள் பண்ணியிருக்கிறாரா? பண்ணல அஷ்டவக்ரருடைய ஜனகருடைய அந்த விவாதம் தான் அஷ்டவக்ர மகாகீதையா வந்திருக்கு. அவரு அந்த 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 அவருடைய மன்னர் வேலைய தொடர்றார், அவரு அந்த அவரு தொடர்ந்து செய்யறார். ஆனா யார பார்த்தாலுமே அந்த சாஸ்திரங்களை அனுசரிச்சே அவங்களுடைய பயணம் இருக்கும். அவங்க ஏதாவது சொன்னாலுமே சாஸ்திரத்தை அனுசரிச்சே அவங்க சொல்லியிருப்பாங்க, டீச்சிங்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப நாம என்னன்னா கொஞ்சம் சைக்காலஜி பேஸ்டா சொல்லுவோம், அதனால இது எல்லாருக்கும் பொதுவான மேட்டராயிருது. ஏன்னா இது நம்ம நீங்க வந்து நம்ம அந்த சாஸ்திரங்களை பேஸ் பண்றாங்க, எல்லாரும் சாஸ்திரங்களை படிக்கணும், சாஸ்திர ஞானம் வேணும், அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். இப்ப இது சைக்காலஜி பிராக்டிக்கலா பேசுற மாதிரி ஆயிருது. அஷ்டவக்ரர் ஜே கே கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கப்புறம் நீங்க நீங்க தான் பளிச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டா வந்து இத வந்து எந்த சாஸ்திரங்களும் இல்லாம நேரடியா சொன்னது வந்து உங்களை தான் நான் பாக்குறேன். நம்ம ரெஃபர் பண்றோம், இருந்தாலும் மெயின் ஆஸ்பெக்ட் வந்து சாஸ்திரங்களை ரெஃபர் பண்ணாம சைக்காலஜிக்கலா பிராக்டிக்கல் அப்ளிகேஷனோட நம்ம சொல்லுவோம். ஜே கே அப்படி சொல்றாரு, பட் இருந்தாலும் கன்க்ளூசிவா என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம ஞானம் என்லைட்டன்மெண்ட்ங்கிற பேரு இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றதுதான், பிராக்டிக்கல் அப்ரோச் கிடையாது. ஜெய்கேட ஞானங்கிற வேடெல்லாம் கூட புறக்கணிப்பாரு, புறக்கணிச்சு நேரத்துல ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்ங்கிற மாதிரி ஒன்னு சொல்லுவாரு. ஆனா அதை வந்து சரியா டிஃபைன் பண்ண மாட்டாரு, டிஃபைன் பண்ணாம விட்டதுனால நம்மள வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எதையும் எதிர்பார்க்கிற மாதிரி வச்சிருவாரு. சொல்லுவார் சில நேரங்கள்ல அது அடைஞ்சாதான் உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாரு, சொல்லிட்டாலும் பிள்ளைகளுடைய இப்ப அதை அடைகிறதுன்னு ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு வரும். நாங்க தான் அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சொல்றோம், அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில அடைகிறது ஏதோ இருக்குங்கிற மாதிரி எல்லா ஞானிகளுடைய லைஃப்ல அவங்க அறியாமலே அடையிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி காட்டிட்டு போயிடும். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, நன்றி பார்த்திபன். உங்களுக்கு நான் மீட் பண்றேன். வேற ஐயாட்ட கேள்விகள்? குட். ராஜராமன் ஃப்ரம் பகாரன், பிரபாகரன் ஃப்ரம் சிங்கப்பூர், அன்மியூட். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம், பேசுங்க ஐயாட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா. ஐயா, நாம இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஒன்று சொன்னீங்க, அதாவது பயம் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து, அதாவது ஒரு உணர்ச்சி வந்து எதிர்காலத்தை, அதாவது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி இருக்குங்கிறது, அது ஒரு அது ஒரு திறப்பு. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா அது முழுக்க முழுக்க ப்ரெசண்ட்டை பேஸ் பண்ணி தானே ஐயா? அதாவது நம்ம வரக்கூடிய இதில் தாட்ஸில் நமக்கு திங்கிங் ப்ராஸ்பெக்டில் நம்ம புற வாழ்க்கையில் அந்த கணத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஸ்கோப் ஆஃப் ஒர்க்லே நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம அங்கே ப்ரெசண்ட்லேயே தான் அங்கே ஐயா இருக்கோம். இல்லை, இப்போ இது வந்து நீங்கள் ஒரு ப்ரெசண்ட்டை பேஸ் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் செயலில் கவனத்தை செலுத்தினாலே போதும், அந்த பயம் போயிடும், எனர்ஜியாக மாறிடும் அந்த பயம். அப்ப வந்து நம்ம வந்து ஸ்கோப் ஆஃப் ஒர்க் பாக்குறப்போ ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு புறத்துல டிட்டர்மின் ஆகுது, புறத்துல நம்மளுடைய ரோலுக்கு தகுந்த மாதிரி டிட்டர்மின் ஆகுது.
அப்போ நம்ம அதில் ஃபோக்கஸ் ஆகிறப்போ இயல்பாகவே வந்து ப்ரெசன்ட்ல தான் நம்ம வாழ்றோம் இல்லைங்கய்யா. வந்து புறத்துல சம்பந்தமே இருக்காது, தேவையில்லாத பயங்கள் ஏதாவது வந்துட்டு இருக்கும், அதுக்கும் காரணங்கள் இருக்கும். அந்ததுனால நமக்கு ஒரு பயம் வருதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம சில டெக்னிக்கல் மூலமா நீங்க அதை மீட் பண்ணுங்கன்னு சொல்றது. ஸ்கோப் இல்ல, செயலுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா நமக்கு அவன எல்லாம் செயல போயிடும், அப்போ அது வந்து எனர்ஜியாவே மாறிடும், இந்த பயம் கூட அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க. அப்புறம் நம்மளுடைய புரிதல் வந்து இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து மனம், அதாவது உள்ள அகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள நமக்கு அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படி நமக்கு கிடைக்குது. அப்ப இது நம்ம இங்க சொல்ற அந்த கன்க்ளூஷன், அந்த முடிவு, அந்த அப்படிங்கிறது வந்து நம்ம பழைய முன்னோர்கள் வந்து சொல்லக்கூடிய ஸ்திரம் சுகம் ஆசனம், அதாவது இந்த அடிப்படையில தானே இங்க இருக்கு. அது என்ன அர்த்தத்துல சொல்ல வருது? அப்ப ஸ்திரம் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், உள்ளுக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அதுல வந்து அது அந்த முடிவுக்கு வரும்போது இயல்பாவே நமக்கு அந்த சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது. அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த இப்ப இதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு சில இதுல வந்து நீங்க டியூன் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு சில பயிற்சிகளை நீங்க எடுக்கலாம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு வந்து அதுல எது என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறது அப்புறம் நமக்கு ஒரு தெரியுது, ஒரு தெளிவு தெரியுது அப்ப என்ன தேவைங்க அப்படிங்கறதுல. அப்ப அது நீங்க சொல்ற அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது இயல்பாவே சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆமா, முன்னோர்களும் சொல்லி இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்கள அறியாமலே ஏதோ ஒரு வகையில் அதை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஹைட்ல தூக்கி வச்சதுனால நம்ம அதுக்கு என்னெல்லாமோ பண்ணி சாதன சதுஷ்டங்கள்ங்கிற மாதிரி நிறைய பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணி அவ்வளவு எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதை அடைய முடியும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வேதாந்த பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கடைசி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அது தெரியறதுங்கிறது தலைஜன்மம் ஆகணும்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி ரிவர்ஸ் ஆனதுதான் பிரச்சனை, அதாவது ஆசனம் அப்படி வருது, ஆசனம் அதுக்கப்புறம் சுகம் அதுக்கப்புறம் ஸ்திரம் அப்படிங்கிற ஒரு ரீதியில குழப்பினதுனால வந்த ஒரு இது இல்லைங்கய்யா. ஆமா, அதாவது இதுல நமக்கு வந்து தெளிவு தான் முக்கியமானது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியமானது. அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஆசனத்துல நீங்க இருக்கிற மாதிரியோ அது சுகமா ஆயிடுற மாதிரியோ அப்படி வச்சுக்கிடுவோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுதான் முக்கியம். அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கறத முழுமையா நம்ம புரிஞ்சுக்கிறப்போ வரக்கூடிய விஷயம் தானுங்க. ஆனா என்ன சொன்னா எடுத்தெடுப்புல நமக்கு இந்த இது கிடைக்குமான்னு சொன்னா இப்ப நாம எல்லாத்துக்காகவும் நாம கஷ்டப்பட்டு பண்ணி நம்ம அடைஞ்சதுனால இப்ப தேடுற கொண்டு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். நம்ம வாழ்க்கையை நம்பி அதை பயன்பெற்றுக்கிடலாம். இல்லாதவங்களுக்கு புதுசான்னு சொன்னா அவங்களும் நிறைய முயற்சிகள் பண்ணிதான் அவங்க அந்த இடத்துக்கு இந்த முடிவுக்கு வர முடியும், எடுத்தடுப்புல இந்த முடிவுக்கு வர முடியாது. ஓகே ஓகே ஓகே. அப்ப இதுக்கு காரணம் என்னங்கன்னாங்க, இப்ப நம்ம பாக்குறப்போ அந்த இப்ப ஒரு ஆன்மீகங்கிற இதுல ஒரு தவறான புரிதல் இருக்கிற, அதாவது யோக சக்தி ஆன்மீகம் அந்த மாதிரி ஒரு இதை நம்ம குழப்பிக்கிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறப்போ நமக்கு அது வந்து நம்மகிட்ட இருக்கிறது அப்படி மறைஞ்சு நம்ம பல கருத்துக்களை தூக்கி தூக்கி போடுறதுனால நமக்கு அது தெரியாம போயிருதுங்களையா? ஐயோ, அந்த ஆன்மீக சக்திகள்ங்கிறது அது வேற ரூட், அது யோக சக்திகள்ங்கிற மாதிரி சித்திகள்ங்கிறது வேற ரூட்டு, ஞான லிபரேஷன்ங்கிறது அது மெயின் மெயினா எல்லாரும் போறக்கூடிய ஒண்ணு. இது அந்த சக்திகள் நிலைங்கிறது அது யோக பயிற்சிகள், அது சிலவங்க வந்து ஆனா அதுல ஆன்மீகத்துல இந்த மாதிரி போறவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் படிச்சுதான் சொல்லுவாங்க. சிலவங்க ஆசையை போட்டு சில சக்தி நிலைகள் வேணும்னு சொல்லி போவாங்க, சக்தி நிலை அடைஞ்சவங்க நிறைய கஷ்டப்படத்தான் செய்யறாங்க, அதை வச்சு பயன்படுத்த முடியாது அப்படிதான் இருக்கிறாங்க. அடிப்படையில வந்து நமக்கு இதுதான், இதுதான் பேசிக் இது. ஓகேங்க, ஓகே ஓகே. அதாவது இப்ப இப்ப நம்ம பொதுவா பொது சமூகத்துல எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, சக்தி யோக நிலை அப்படிங்கிற போறவங்க தான் ஞானத்தை தேடி போறாங்க, ஆன்மீகத்தை தேடி போறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல், பொது புரிதலா இருக்கு.
நாங்க போற வழியில அப்படிலாம் ஏற்பட்டது இல்லை. சக்தி தேடுற நிலை ஒரு நாளும் ஏற்பட்டது இல்லை. ஏன்னா ஆரம்ப காலத்துல எனக்கு என்னன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் முதல்ல ஆரம்பத்துல அறிமுகமானாரு. அப்ப அவருடைய சக்தி இருந்தாரு. அதனால எனக்கு அது மேல முதல்ல ஆரம்பத்துல இருந்து ஒரு அவசரம் ஏற்பட்டதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக் அங்க போகணும்னு தோணல. இந்த ஞானம் லிபரேஷன்ங்கிறதுலதான் அது கூட ஞானம் லிபரேஷன் கூட ரெண்டும் பிரிச்சே கூட பார்த்தது இல்லை. ஞானம் தான் அடையணும்ங்கிற மாதிரி ஞானம் தான் உயர்ந்த நிலை அதை அடையணும். அது என்னன்னு சொன்னா எதோ ஒரு நல்ல அனுபவ நிலைதான்ங்கிற மாதிரி அதுதான் மனசுல இருந்தது. அப்படித்தான் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சக்தியை நோக்கி பயணம் எனக்கு அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்களும் எனக்கு நண்பர்களாகவும் இல்லை. அது உண்மைதாங்க. இப்ப ஏன்னா இந்த தியானம் யோகம் தபம் ஞானம் அப்படிங்கிற வர்றப்போ இப்ப நீங்க சொல்றது வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறீங்க. அதுதான் இயற்கையான விஷயம் அப்படிங்கிறப்போ இந்த மூணு ஆஸ்பெக்டுக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போதே ஞானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிறப்போ ஒரு இது வந்து அங்கேயே அடிபட்டு போகுது. அங்கேயே வந்து நீங்க வந்து தியானங்கிற அந்த மனதனுடைய இயல்புக்கு ஒரு ஃப்ரீசிங் அப்படிங்கறத வந்து அது வந்து அன்யூஷுவல். அங்க வந்து ஒரு பயிற்சி முயற்சி அப்படி இது பண்றப்போ அது வந்து டெம்பரவரி ஸ்டேட்டு. அது அது மனதனுடைய நேச்சரே வந்து ஒவ்வொரு கணத்திலையும் மாறக்கூடியது அப்படிங்கிற நேச்சருக்கு எகேன்ஸ்டானது அப்படிங்கிற ஒரு இதை நீங்க இது அந்த இடத்துல சொல்றீங்க இல்லையா? சோ அப்போதான் அந்த முடிவுக்கு வந்தோம். தியானங்கள் பண்ணலன்னு சொன்னா அதை நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். தியானங்கள் பண்ணி தியானத்தினுடைய அனுபவங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். உண்மையிலேயே ஞானங்கிறது எளிமையான விஷயமா தான் இருக்கு. இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் அது நம்ம நான் என்னுடைய புரிதல் ஏற்படுறதுக்கு இவ்வளவு பேக்ரவுண்டு இருந்தது. அதுவும் 40 வருஷம் 40 வருஷம் தேடல் தான். தேடலுக்கு அப்புறம் தான் கன்க்ளூஷனுக்கு வர முடிஞ்சது. இல்லப்ப இங்க என்ன விஷயம்னா நீங்க சொல்ற அந்த பேசிக் நேச்சர்லயே எல்லா அனுபவமும் வரும் போகும். எல்லா அனுபவங்களும் வரும் போகும். இதுவும் தங்க கூடாது அப்படிங்கிற விஷயம் அது ஞானத்தை பத்திய புரிதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு மன நிறைவும் வரும் போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு தான் இங்க சொல்லுவோம். அப்படித்தானே ஐயா? அதாவது இப்ப இப்ப நம்ம இந்த இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதல்னால ஒரு ஒரு மனநிலை வருது இல்லையா? ஒரு அந்த மனநிலையை நம்ம உணரும் போது அதுவும் ஒரு அனுபவமா மாறுதுங்க இல்லையா? அதுவுமே கூட அதுல நீங்க நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்க கூடாது. அதான் கேக்குறேன், அதுதான் கேக்குறேன்ப்பா. எந்த அனுபவங்கும் போது அப்ப ஞானத்தினால கிடைக்கக்கூடிய மனநிறைவும் ஒரு அனுபவம் தான். அதுவும் நம்ம அப்படியே கை நம்ம அதை ஃப்ளோல தான் விடணும் இல்லைங்களா? ஒண்ணும் இல்ல, எல்லாம் விடுறதுக்கு தான் இருக்கு. நன்றி ராஜாராமன். அவங்கள நான் மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மதன் ஃப்ரம் பெங்களூர் நான் மீட் பண்றேன். மதன் நீங்க கேளுங்க. புறத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க. புறத்திலே நம்ம பல முயற்சிகள் பண்றோம், சில விஷயங்களை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அதுலயும் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஹாப்பனிங் டூயிங் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தோம். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்குள்ள கொண்டு வந்து புறத்தை வந்து டீல் பண்றதுக்கு அதை அதை பயன்படுத்திக்கலாம். நடந்தது எல்லாமே ஹாப்பனிங்னா டூயிங்கா இருந்தாலுமே முடிஞ்சு போனா அதை ஹாப்பனிங்கா எடுத்துக்கிட்டு வாட் நெக்ஸ்ட்ங்கிறத ஃபோக்கஸ் வச்சுக்கலாம்ன்ற ஒரு ஆர்டிக்கல் படிச்சு அகத்துல உங்களுக்கு எல்லாமே ஓகேதான். தேவையில்லாத உணர்ச்சி வந்தாலும் கூட அதை புறத்துக்கு பயன்படுத்திக்கலாம், அதை எனர்ஜியா பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி உங்க கவனம் வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற கேள்விக்கு வந்துடணும். வந்துட்டான்னு சொன்னா நீங்க உங்க புறமுமே வந்து ஒரு பிரபாவம் தான், ஒரு 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 பிரச்சனை இல்லாத இருக்கு. அதுவும் மூமெண்ட்ல போயிட்டு
ஓகேங்க. சோ இப்ப வெளியில நம்ம அடைய தோல்வியினாலயோ ஒரு பிரச்சனைனாலயோ அதை பத்தின எமோஷன்ஸ் வந்து அலையலையா வர்றதை வந்து நம்ம அதை அகமேட்டரா டீல் பண்ணிக்கணும் அப்படிதானே. அதை மைண்ட் பண்ண வேண்டாம், அது அப்படிதான் வந்துட்டு போறோம், அதனுடைய இயற்கை அதுதான் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம கவனம் தெளிவா இருக்கணும் இல்லையே, அது அவருடைய ரிஃப்ளெக்ஷன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படிதான் வரணும்னு எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு சரிங்க, ஓகே நன்றி. ஓகே நன்றி மதன், உங்களை மீட் பண்றேன். ஐயா ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்கு, உங்கள்கிட்ட இருந்து பதில் வரும்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, படிக்கிறேன். ஐயா, ஐயா நான் புதிதாக இணைந்துள்ளேன், என் பெயர் ராஜலட்சுமி, அம்மாப்பேட்டை. உங்கள் பதிவுகள் பார்த்து விட்டு இணைந்துள்ளேன், மனதை அதன் போக்கில் விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு வாரமாக முயல்கிறேன், இதற்கு ஏதாவது பயிற்சி உள்ளதா ஐயா கொஞ்சம் கூறுங்கள் அப்படின்னு கேட்டேன். இதுக்கு பயிற்சி பண்ணினீங்கன்றனாலே சண்டை தான் வராது, அது விடுறதும் கிடையாது, சண்டை போட்டு திறக்கி அடிக்கிறது தான் அது, அதனால பயிற்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அது அதுதான் வருது, அதனால நீங்க நம்ம இதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் தொடர்ந்து நீங்க கொஞ்சம் கவனிங்க. தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறதுடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு மேட்டரை புரிஞ்சாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன. தாட்டுங்கிறது நம்ம அறியாம வர்றதெல்லாம் தாட்டு, நாம ஜெனரேட் பண்றது வந்து திங்கிங். நான் சிலதெல்லாம் நீங்களா ஜெனரேட் பண்றீங்களா அதுவா வருதான்னுட்டு நீங்க டிஃபரன்சியேட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. தானா வர்றது தானாவே போயிடும், எல்லாமே மொமெண்ட்ரியா தான் இருக்கு. உங்களுக்கு எப்போ தெரியுதோ அது மறைஞ்சு போயிருது, மறைஞ்சதுதான் உங்களுக்கு தருது. உங்களுக்கு தெரியும் போதே யாருமே மறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு இடி மின்னல பத்தி நீங்க ஒரு உதாரணத்தை பார்த்துருப்பீங்க, அதாவது மின்னல் ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும், வெட்டி ஒரு ரெண்டு மூணு வினாடி கழிச்சுதான் இடி ஓசை கேட்கும். உண்மையிலே இடி ஓசை கேட்கும் பொழுது அங்கே இடியே கிடையாது, மின்னல் வரும்போது அங்க இடியே இருக்கு. ஆனா நாம வந்து மின்னலுக்கு பயப்பட மாட்டோம், இடிக்கு தான் பயப்படுவோம். இந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்கள்லாம் நிறைய என்னன்னு சொன்னா, முடிஞ்சு போனதை கண்டுதான் பயப்படுறோம், முடிஞ்சு போனதை கண்டுதான் நாம வந்து ஏதோ டீல் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம டீல் பண்றது அங்க ஒண்ணுமே இல்லை, சைக்கலாஜிக்கலா மட்டும், பிசிக்கலா தான் நிறைய இருக்கு, சைக்கலாஜிக்கலா நம்ம டீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. டீல் பண்றதுக்கு முன்னாலே அது முடிஞ்சு போயிருக்கு, நம்ம டீல் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது ரினியூவல் ஆயிரும். அது அதனால நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலா நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், அது அனுபவத்துல விடணுங்கிற வேலை கூட நமக்கு கிடையாது, அது வேலையே போயிருது. அதனால இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்கப்புறம் கூட நீங்க வாங்கிக்குவாங்க. ஐயா லாஸ்ட் ஒரு கொஸ்டின், சின்ன கொஸ்டின், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு, எல்லாருக்கும் விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா ஞான விடுதலை ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி விட்டீர்கள், இதனால் மற்ற ஞானிகள் சாமியார்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது உண்டா ஐயா அப்படின்னு. நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, படிச்சிருந்தாங்க தெரிவிப்பாங்க. சிலவங்க வந்து தியானத்தை விட ஞானத்தை பெறுவேங்கிறதுதான் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சு இதுலாம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறாரு, ஏன்னா அது வந்து அவர் தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதனால நம்ம தியானத்தை விடுன்னு சொன்ன உடனே அது அவரை பாதிச்சுட்டுது, அதனால அவர் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாரு. அதுவும் அவர் அந்த புக்கு படிச்சிருக்க மாட்டாரு, ஏன்னா அந்த புக்குல கடைசியில நம்ம தியானத்தை வலியுறுத்திதான் சொல்லியிருப்போம், முதல்ல தியானத்தை விடுமோ கடைசியில தியானத்தை பண்ணுங்கன்னு சொல்லிதான் அந்த புக்கே முடிச்சிருப்போம். அவர் அந்த புக்கை படிக்காம அதை பத்தி கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி ஞான விடுதலையை பார்த்து யாருமே ஒன்னும் யாருமே ஒண்ணும் சொல்லல. சரியா, ஒன்னும் கொஸ்டின் இல்லாம பெண்டிங் இல்லையா, ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடலாமா? அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.